ஐயோ ஸ்கூல் டஸ்கா. மழலை பருவம், பள்ளி பருவம், கல்லூரி பருவம் என ஒவ்வொருவரும் உங்கள் வாழ்வில் கடந்து வந்திருப்பீர்கள். இதில் சிலர் அனைத்தும் பார்த்திருப்பீர்கள், சிலருக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கும். இந்த பிக்பாஸ் வீடு வாரம் முழுக்க கல்வி கூடமாக மாறி உங்களை அந்த கனா காணும் காலங்களுக்கு கொண்டு செல்ல போகிறது. முதல் நாள் ஆரம்ப பள்ளி பிரைமரி ஸ்கூல், இரண்டாம் நாள் மேல்நிலை பள்ளி செகண்டரி ஸ்கூல், மூன்றாம் நாள் கலை கல்லூரி. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலத்தை பார்க்க ஒரு வாய்ப்பு. முதல் நாள் பிபி ஆரம்ப பள்ளி. இந்த பிக்பாஸ் வீடு பிபி ஆரம்ப பள்ளியாக மாறப்போகிறது. ஹவுஸ்மேட்ஸ் அனைவரும் சிறுவர் சிறுமியாக மாறி கொடுக்கப்படும் சீருடை அணிந்து பள்ளிக்கு செல்ல வேண்டும். ஹவுஸ்மேட்ஸ் ஏழு பேர் மாணவர்களாகவும் மூன்று பேர் ஆசிரியர்களாகவும் பிரிய வேண்டும். மாணவர்கள் ஆரம்ப பள்ளி என்பதால் அனைவரும் மழலை மொழியில் பேசி அனைத்து உதவிகளும் ஆசிரியர்களிடமிருந்து கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். ஒவ்வொரு நாளுக்குமான டைம் டேபிள் கொடுக்கப்படும், பாடம் திட்டம் அனுப்பப்படும். ஆசிரியர்கள் ஆரம்ப பள்ளி ஆசிரியராக இருந்து குழந்தைகளை வழிநடத்தி பாடங்கள் எடுத்து அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொடுக்க வேண்டும். காலை டிஃபன் பாக்ஸ் உணவு, வாட்டர் பாட்டில் தண்ணீர் முதல் மாணவர்களை கிளப்புவது வரை அனைத்தும் செய்ய வேண்டும். ஒவ்வொரு வகுப்புக்கு செல்லும் முன் கொடுக்கப்பட்டிருக்கும் சைன்போர்டில் உங்களுக்கு ஆசிரியரிடமிருந்து ஹக், ஹைஃபை, ஹேண்ட்ஷேக், இதில் எது வேண்டுமென ஸ்டிக்கரை தொட்டு காண்பிக்க வேண்டும். அதன்படி ஆசிரியருடன் ஹக், ஹைஃபை அல்லது ஹேண்ட்ஷேக் கொடுத்த பிறகு வகுப்புக்குள் செல்ல வேண்டும். ஒவ்வொரு வகுப்பிலும் என்ன பாடம் நடத்தப்பட வேண்டும் என ஆசிரியர்களுக்கு அனுப்பப்படும். பாடங்கள் தமிழ் ஆசிரியர், ஸ்டோரி டெல்லிங் டீச்சர் மற்றும் பிடி ஆசிரியர் என ஆளுக்கு ஒரு பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். தமிழ் ஆசிரியர் கிளாஸ் டீச்சராக செயல்பட்டு கொடுக்கப்படும் பாடங்களை நடத்தி குழந்தைகளை வழி நடத்த வேண்டும். ஸ்டோரி டெல்லிங் கண்டிப்பான ஆசிரியராக நடந்து கொண்டு கொடுக்கப்படும் கதைகளை கூற வேண்டும். பிடி படத்தில் நடிக்க ஆசைப்பட்ட படங்கள் அதிகம் பார்க்கும் நபராக இருக்கும் இந்த ஆசிரியர் பஞ்ச் டயலாக்கை பேசி நவரசமும் முகத்தில் காண்பித்து அனைத்திலும் அந்த பாணி நவரசமும் முகத்தில் காண்பித்து அனைத்திலும் அந்த பாணியை கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு வகுப்பு முடிந்த பிறகு ஆசிரியர் தனக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஒரு சாக்லேட் கொடுக்க வேண்டும். எல்லா ஆசிரியருமா? எல்லா ஆசிரியருமா? ஆமா, மூணு ஆசிரியர் இருக்கீங்களா, அந்த கிளாஸ் எடுப்பீங்களா அவங்களுக்கு. ஒவ்வொரு நாளின் முடிவிலும் ஒரு பெஸ்ட் டீச்சரும் இரண்டு பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செய்யப்பட வேண்டும். அந்த மூன்று பேரும் அடுத்த நாளுக்கான ஆசிரியராக இருக்க வேண்டும். அன்றைய நாளின் டாஸ்கில் சிறப்பாகவும் சுவாரஸ்யமாகவும் பங்கு பெற்றதன் அடிப்படையில் இந்த தேர்வு நடக்க வேண்டும். இந்த வாரம் முழுக்க உங்களின் பெஸ்ட்டை கொடுத்து கிடைக்கும் வாய்ப்புகளை நன்கு பயன்படுத்தி கொள்ளவும். வார இறுதியில் ரேங்கிங் நடத்தப்படும். அதில் வெற்றி பெறுபவர்களுக்கு தலைவர் போட்டிக்கு தேர்வு செய்யப்படும். தோல்வி பெறுபவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும். லெட்டர் வாசித்த பிறகு மூன்று ஹவுஸ்மேட்ஸ் டீச்சராகவும் ஏழு பேர் மாணவர்களாகவும் பிரிய வேண்டும். சரி, இன்னொன்னு சொல்ல சொன்னாரு, இந்த டாஸ்க் வந்து ஆல்ரெடி பார்த்தாச்சு, இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு யாருமே வந்து அசால்ட்டாக நினைக்க வேண்டாம். ஸோ வந்து இனிமே வரக்கூடிய நாட்கள் வந்து ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நிமிஷமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இந்த லாஸ்ட் வாரங்கள் தான் வந்து மக்கள்கிட்ட ஃபுல்லாக நம்ம வந்து ரொம்ப டைரெக்டாக வந்து நம்ம பார்க்க போகிறாங்க. ஸோ இந்த டாஸ்க் வந்து ரொம்ப ஈஸி தானே அப்படின்ட்டு நினச்சிட்டு இல்லாமல் எல்லாருமே இந்த டாஸ்க்கை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ரொம்ப அழகாகவும் எடுத்துகிட்டு போய் சொல்லியிருக்காங்க. ஃபன்னு என்டர்டைன்மெண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ புரிஞ்சிருச்சுல உங்களுக்கு? புரிஞ்சிச்சு. ஓகே. நான் பிடி டீச்சர். நான் தமிழ் டீச்சர். அங்க போ, நீ போ,
தேர்ந்தெடுக்கணும் யார் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவங்க மூணு பேரும் நடிப்பு சொல்லி காட்டுறது குடுக்கறது அது தமிழாசிரியர் ஸ்டோரி டெல்லிங் டீச்சர் மற்றும் பிடி ஆசிரியர் என ஆளுக்கு ஒரு பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதில் தமிழாசிரியருக்கான பங்கு வந்து யாராவது ஒருத்தர் வந்தா அவனும் வாங்க. ஆமா அதுதான் சொல்றேன், வாங்க நெக்ஸ்ட் டைம் போய்க்கலாம். அது மட்டும் தமிழாசிரியர் தான் கிளாஸ் டீச்சரா இருக்காங்க. கிளாஸ் டீச்சர் வந்து தமிழாசிரியர் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரி டெல்லிங் வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு இதுவா இருப்பாரு ஓகேவா. பிடி மாஸ்டர் வந்துட்டு அவர் வந்து ரொம்ப நடிப்புல ஆர்வம் இருக்கிறதுனால பஞ்ச டைலாக்ஸ் டீச்சரே தெரிஞ்சுக்கணும். குழந்தைகளை வழி நடத்த வேண்டும்னா என்ன பண்ணுவாங்க? நீங்க வழி எல்லாமே பண்ணுவாங்க. அதிகம் பார்க்கும் கிளாஸ் டீச்சர்னா அதிகம் பார்க்கும் நபரா இருக்கும். நிறைய சொல்லுவேன் படத்தோட பஞ்சாயத்து சொல்லுவோம்ல அது சொல்றேன். சரி, சப்போஸ் இன்னைக்கு வந்து மூணு பேரும் மூணு டீச்சரா மைனா, சப்போஸ் இன்னைக்கு மூணு பேரும் மூணு டீச்சரா இருக்கணும் வைங்களேன், நாளைக்கு இதே மூணு பேர்ல ஒருத்தர் தான் இதே டீச்சரா இருக்கணுமா இல்ல வேற வகுப்புக்கு நம்ம எடுத்துக்கலாமா? இப்ப உங்க மூணு பேர்ல இப்ப வந்து அசீம், இப்ப எனக்கு மூணு பேர்ல யாராவது ஒருத்தர் வந்து பெஸ்ட் டீச்சரா வந்து ஹவுஸ் மேட்ஸ் தேர்ந்தெடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. சோ நீங்க இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேரு, சோ இந்த மூணு பேர் இருப்பீங்கல்ல, இந்த மூணு பேர் டீச்சர்ஸ் ஆவீங்க. இப்ப இவங்க ரெண்டு பேர் டீச்சர்ஸ் ஆக முடியாது, இவங்க இவங்க ரெண்டு பேர் ஸ்டூடெண்ட்ஸா வந்துருவாங்க. சோ ரெண்டுமே நடக்கும். படத்தில் நடிக்க ஆசைப்பட்ட படங்கள் அதிகம் பார்க்கும் நபராக இருக்கும் இந்த ஆசிரியர் பஞ்ச் டைலாக்ஸ் பேசி லவரசமும் முகத்தில் காண்பித்து அனைத்திலும் அந்த பாணியை கொண்டு வரணும். அதனாலதான் அதை எடுக்கணும்னு நினைச்சேன். இல்ல மாம் இது பஞ்ச் டைலாக்ஸ் மட்டும் இல்ல, எனக்கு உங்களுக்கு தேவை
கண்டிப்பான ஆசிரியர் நடந்து கொண்டு கொடுக்கப்படும் கதைகளை கூற வேணும். ஸ்கூல்ல நம்ம பாப்பாங்களா ஸ்ட்ரிக்ட் டீச்சர் மாதிரி தான் சொல்லிருக்காங்க. நம்ம ஸ்ட்ரிக்டா தான் இருப்போம், நம்ம இந்த அடிக்க போறது கிடையாது ஸ்ட்ரிக்ட்ன்றதுக்காக. அது அப்படின்னு மூணு பேர் டீச்சர் சூப்பர் சூப்பர் ஸ்டோரி டெல்லிங் ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் என் பேர் மொம்மு ஒரு லேடியாவது வரணும். அணிகள் என்ன என்பதை முறையா சொல்லுது. ஒரு கேப்டன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் மணிகண்டா, ஏடிகே, கதிரவன், மைனா, சிவின், தனலட்சுமி அண்ட் ரச்சிதா. ஆமா, அப்புறம் வந்து பிடி மாஸ்டர் வந்து அமுதவாணன், ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் ஸ்ட்ரிக்ட் டீச்சர் ஸ்டோரி டெல்லர் வந்து அசீம், தமிழ் டீச்சர் வந்து விக்ரம். திருப்பி குச்சோ சாடி கன்ஃபார்ம். எனக்கு அந்த பிராண்ட் வேணாம். ஆமா, நாளைக்கு விரைவா தயாராகணும். ஒரு நிமிஷம் பேசி முடிச்சிடும், உள்ள பேசி மட்டும் பேசுறேன், கொஞ்சம் கொய்ட்டா கேளுங்க. காலையில வந்துட்டு கரெக்டா ப்ராப்பரா எந்திரிக்க சொல்லிட்டாரு. அதாவது இந்த எந்திரிச்சிட்டு லேட் பண்றது அந்த மத்த டாஸ்க் இல்ல, நான் யாரையும் நான் வந்துட்டு பாயிண்ட் பண்ண விரும்பல. எல்லாருமே அந்த தப்பு பண்ணிருக்கோம், அதனால சொல்றேன், யாருமே வந்து அது பண்ணக்கூடாது. எல்லாருமே டக்குன்னு ரெடி ஆயிடுங்க, ஏன்னா ஸ்கூலு ஸ்கூல்ல வந்து நம்ம வந்து இது பண்ற மாதிரி ஆயிடக்கூடாது. ஸ்கூலுக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் எவ்வளவு டெடிக்கேட்டடா இருப்பாங்களோ அது மாதிரி பண்ணணும்னு சொன்னாங்க. பண்ணணும் முட்டை.